தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் தமிழகத்தில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு நிதி கல்லூரி படிப்பு வரையிலான கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உள்பட 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் கரண் சின்ஹா தீயணைப்புத்துறை இயக்குநராகவும் வருண்குமார் திருவள்ளூர் எஸ்பியாகவும் நியமனம் 14வது ஐபிஎல் தொடரின் இந்திய போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் கொரோனாவால் இந்தியாவில் நடத்த முடியாமல் தடைப்பட்ட 31 போட்டிகளை நடத்த உள்ளதாக பிசிசிஐ அறிவிப்பு திங்கள் முதல் சென்னையில் நடமாடும் வாகனங்கள் மூலம் மளிகை பொருட்கள் விற்பனை 10,000 வியாபாரிகளுக்கு பாஸ் வழங்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தகவல் தமிழகத்தில் ஊரடங்கின் போது உணவுக்கு யாரும் பரிதவிக்கும் நிலை ஏற்படக்கூடாது ஒருவர் கூட பசியால் வாடவில்லை என்ற நிலையை உருவாக்க திமுகவினருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் தடுப்பூசி கிடைப்பது எப்படி மாநில அரசுகளின் தடுப்பூசி டெண்டர்களுக்கு உற்பத்தியாளர்கள் கை விரித்ததை சுட்டிக்காட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி இந்தியாவில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா பாதிப்பு 2 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது 24 மணி நேரத்தில் 1,73,000 பேருக்கு தொற்று உறுதி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஆனந்த கிருஷ்ணன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தமிழகத்தின் பெருமைக்குரிய கல்வியாளரை இழந்து விட்டதாக வேதனை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க